ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளேயே வடவள்ளி ஏரியாவில் சின்மையா நகர் இந்த ஏரியாவில் தான் நம்ம இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இட்ஸ் ரோ வில்லா மாதிரி ரொம்ப ரொம்ப ஹைஃபையாக ஒரு ராயல் லுக்கில் இருக்கக்கூடிய செமி ஃபர்னிஷ்டு இண்டிபெண்ட் வில்லாஸ் தாங்க. இந்த நாலு வீடுமே ஒரே மாதிரியான டைப்பில் வந்து பிளான் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. டோட்டல் லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து 3 BHK இண்டிபெண்ட் வில்லாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த லுக் வைஸ் மட்டும் இல்லாமல் உள்ளே கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு சானிட்டரி வேர்ஸ், அதே மாதிரி டோர்ஸ், விண்டோஸ்னு எல்லாத்துக்குமே லீடிங் பிராண்டாக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த ஃபேஸிங் பார்த்தோம் அப்படின்னா, மேற்கு பார்த்த மாதிரியே உங்களுக்கு வந்து சைட்டில் நமக்கு மெயின் டோர் மட்டும் வடக்கு பார்த்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. நாலு வீடுமே ஒரே மாதிரியான பிளான் தாங்க. ஸோ இங்கே ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 92 லேக்ஸில் கொடுத்துட்ருக்காங்க நாலு வீடுமே. ஸோ பிளான் எப்படி இருக்குது அண்ட் உள்ள என்னென்ன பிராண்ட்லலாம் ஒவ்வொரு சானிட்டரி வேர்ஸும் கொடுத்துருக்காங்க, எப்படி உட்டன் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபால் சீலிங் இன்டீரியர்ஸ்னு எல்லாத்தையும் உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. இதோட ஃப்ரண்ட் லுக் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 3 சென்டில் கட்டின மாதிரியே இல்லைங்க. அஃப்கோர்ஸ் ஒரு 4-5 சென்டில் வந்து கட்டினா எந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு வீடுமே. இதுதான் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய கேட்டுங்க. அதாவது டபுள் வே கேட்டே பார்த்தீங்கன்னா 2 கேட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே வந்த உடனே நமக்கு பெரிய போர்டிகோ ஏரியா, அதாவது 15x20 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஈவன் உங்களுக்கு ஒரு லக்ஸுரி காரெல்லாம் இருக்குது அப்படின்னா கூட தாராளமாக 2 கார் வந்து நிறுத்தி வைக்கிற அளவுக்கு அவ்வளோ வைடான போர்டிகோ ஏரியா தான். ஸோ பார்க்கிங் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு. மேலே சொல்லவே வேண்டாம், எவ்வளோ ஸ்பாட்லைட்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃப்ரண்ட் எலிவேஷன்லேருந்து ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குற இடம் ஃபுல்லாக வந்து ஸ்பாட்லைட்ஸ் தாங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்து அப்படியே வரோம் அப்படின்னா சின்னதாக ஒரு சிட் அவுட் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க 7.5x4 அப்படிங்கிற சைஸில். தென் அந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு செட்பேக் ஏரியா இருக்குங்க. வாட்டர் சம் பண்ண இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போர்வெல் வசதியும் இருக்குது. சிட் அவுட் ஏரியாலே 2 கிரானைட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. லெதர் ஃபினிஷிங்கில் அவ்வளோ கிளாஸியாக சூப்பராக இருக்குங்க, அந்த அப்பியரன்ஸே சூப்பராக இருக்குது. தென் மெயின் டோர் காமிச்சிடறேன் உங்களுக்கு. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்லேயே ரொம்ப நீட்டான வுட் கர்விங் ஒர்க், அவ்வளோ ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஈவன் இந்த ஹேண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த கைப்பிடி எல்லா இடத்துலையுமே பார்த்தோன்னா வந்து சிம்பிளாக இருக்கும். இது அந்த ராயல் லுக்கில் செம்ம கிளாஸியான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே ஒரு சின்னதாக ஃபோயர் ஏரியா 5x6 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்த உடனே பாருங்களேன், நம்ம டோர் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. உட் பேனலிங் ஒர்க் சைடில் அதில் பெரிய மிரர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வாஸ்துப்படி நம்ம நிறைய பேர் சொல்லுவோம்ல, வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு பெரிய கண்ணாடி இருந்தால் வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நீட்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈவன் இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேசஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. பேஸ் கேபினட்ஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபோர் ஏரியாவிலேருந்து அப்படியே நம்மளோட லிவிங் ஹால் 16x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் அந்த ஒயிட் கலர்லேயே சின்ன சின்ன டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகான கிளாஸ்டு விட்டர்ஃபை டைல்ஸ். அதே மாதிரி சீலிங் டிசைன் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் நிறைய டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பரான வந்து சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பயங்கர வெளிச்சமாகவும் இருக்கும், காத்தோட்டத்துக்கு குறையே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் விண்டோ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம மெயின் டோரை விட பெரிய பெரிய விண்டோஸ் ஃபுல் விண்டோஸாகவே வந்து கொடுத்துருக்காங்க. 3 டோர் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு விண்டோ இருக்குது, 3 டோர் இருக்கிற மாதிரி ஆப்போசிட் சைட் வால்லேயும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஈவன் அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா கீ ஹோல்டர் மாதிரியான செட்டப் இருக்குங்க. தென் இதுதான் மெயின், நான் சொன்னல இந்த வீட்டில் இன்டீரியர் ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சின்னதாக கூட குறை சொல்ல முடியாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒர்க்ஸ். ஹாலில் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த 1 சைட் வால் ஃபுல்லாக கவர் பண்ணி பெரிய ஒரு டிவி வாலுனட் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு, எல்லா விதமான டிவி, அதுக்கான ஸ்விட்ச் போர்ட்ஸ், ப்ளஸ் அதில் நீங்கள் என்னென்ன கனெக்ட் பண்ணணுமோ அதுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸுமே இதிலே கொடுத்துட்டாங்க. கீழே ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய திங்ஸ் நம்ம வைக்கிற மாதிரி இருந்தாலும் டிவிக்கிட்டே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பூஜா ரேக் தனியாக இந்த மாதிரி ஒரு யூனிட்டாகவே வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈவன் இதை தாராளமாக பூஜா ரூமுக்கு போதுங்க, பூஜை ரூமில் தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரியான கிளாஸ்
ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க அதோட அட்டாச்சாக, ஸோ தட் நமக்கு டாய்ஸ் இல்லை ஏதாவது திங்ஸ் நம்ம ஷோகேஸில் வைக்கக்கூடிய திங்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம இதில் வந்து அந்த ஷோ பீசஸ் எல்லாமே வந்து வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த சைடு இந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா வந்து இது ஹால் கம் டைனிங் ஏரியா மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைனிங் ஏரியாங்க. 11x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. சேம் ஃப்ளோரிங்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இட்ஸ் மல்டிபர்பஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவன் நிறைய புக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இல்லை நிறைய இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஷெல்ஃப் எங்கேயுமே வந்து சும்மா ஒரு ஸ்பேஸ் வேஸ்ட்டாக அப்படின்னு இந்த இடத்துல கிடையவே கிடையாது. டைனிங் ஏரியாவில் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக் கலெக்ஷன், ரேராக தான் பார்த்துருப்பீங்க. செராமிக்லேயே வந்து வாஷ்பேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப யூனிக் டிசைன். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. நம்ம டவல்லாம் வந்து ஹேங் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கான ஸ்பேஸ். தென் ஸ்டார்கீஸ்க்கு கீழே ஃபுல் கபோர்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க. கபோர்ட் ஒர்க் இல்லைங்க, இந்த இடத்துல நம்ம வாஷிங் மிஷினே வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. உள்ள ஃபுல்லாக ஸ்விட்ச் போர்ட்ஸ் இருக்குது. வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங் ஏரியாவிலேருந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து கிச்சனுங்க, 10x10 சைஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம வெளியில் பார்த்தோம் இல்லையா, லெதர் ஃபினிஷிங் கிரானைட் அப்படின்னு சொன்னாங்க. அதே கிரானைட்லேயே வந்து கிச்சன் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயும் வந்து உங்களுக்கு ஸ்லைடு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ சிம்னிஸ் வைக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸஸ், ஈவன் ஓவர்ஹெட் கேபினட்ஸ் இருக்குது. தென் சிலிண்டர் ஸ்பேஸ், இது கட்லரி யூனிட், இந்த மாதிரி கிச்சனுக்கு என்னென்னலாம் வேணுமோ நமக்கு எவ்வளோ திங்ஸ் இருந்தாலும் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. செம்ம ஷைனிங் லுக்கு. ஏன்னா நிறைய இடத்துல நம்ம மாடுலர் கிச்சன் பார்ப்போம், பட் இதோட இந்த லாக்ஸ், நம்ம ஹேண்ட் வைக்கக்கூடிய அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது. இந்த வீட்டில் நான் சொன்னேன்ல, பயங்கர குவாலிட்டிங்க. ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா லீடிங் ப்ராண்டாக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஏன்னா ஓவர்ஹெட் டேங்க்ஸ் எல்லாம் ஒன் சைடில் சின்னதாக கொடுப்பாங்க, இது ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த கேபினட்ஸு எவ்வளோ திங்ஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல ஸ்விட்ச் போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்விட்ச் போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு காம்பேக்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சின்னதாக பேசேஜ் வழியாக என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குது. இந்த ரூமோட சைஸ் வந்து 10x10. ஸோ ஃப்ளோரிங் சேம் ஒரே மாதிரியான ஃப்ளோரிங்ஸ் தான். இந்த சைடு வந்து நம்ம இந்த ரூம்லேருந்து வெளியில் பார்த்தா நம்ம போர்டிகோ ஏரியாவில் யார் வர்றாங்க அப்படிங்கிறது பார்க்குற மாதிரி ஒரு விண்டோ இருக்குது. ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலில் ஃபுல் கபோர்ட் ஒர்க்ஸ் தான். உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து ஸ்பேஸ் இருக்காதுங்க. நீங்கள் எந்த பொருள் வச்சாலுமே வெளியில் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி ஸ்லைட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஈவன் பாத்ரூம் டோர் கூட பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. ஈவன் இது சைஸ் வந்து 5x6. கீழே ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. மற்றபடி வந்து செராமிக் டைல்ஸ்லேயே நீட்டான கலர்ஸ் சூஸ் பண்ணி நமக்கு வால் டைல்ஸாக லே பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து ஜாகுவார்லேயே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து லீடிங் ப்ராண்ட் அப்படின்னு சொன்னாங்க. தென் அதே மாதிரி டேப் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாரிவேரில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் வந்து எந்த ஒரு லீடிங் ப்ராண்ட் இருக்குமோ அந்த மாதிரி லீடிங் ப்ராண்டாக பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈவன் நீங்கள் ஹீட்டருக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து வால் மவுண்டன் டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், அங்கே கீழே ஒரு காம்பேக்ட் பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. தென் நம்ம டைனிங் ஏரியாவிலருந்தே மேலே போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரானைட் ஸ்டெப்ஸ் அண்ட் ஹேண்ட்ரைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கார்னர்ஸில் சின்னதாக பில்லர் மாதிரி நமக்கு கொடுத்து அதில் நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. உட்டன் ஒர்க்கு மெஸில் வரும்போதே இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா செம்ம ஒரு உட்டன் ஃப்ரேம் கொடுத்து அதில் கிளாஸ் ஒர்க், ரொம்ப கலர்ஃபுல்லான பெயிண்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்த உடனே வந்துட்டு ஒரு பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. எஸ், மேலே வந்த உடனே ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டடி ரூம் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டடி ரூம் மாதிரி, சைடில் இருக்கிற இந்த கம்மியான இடத்த வந்து ஸ்டடி ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம புக் ரேக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் நம்ம சிஸ்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட கீபோர்ட் வைக்கிறதுக்கு, சிபியூ வைக்கிறதுக்கான ஸ்பேஸ், அண்ட் மானிட்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ்னு ரொம்ப நீட்டாக வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ திங்ஸ் வேணாலும் நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஈவன் மொபைல்லாம் சார்ஜ் போடணும் அப்படிங்கும்போது அந்த கார்னரில் ஸ்விட்ச் போர்ட்ஸ் இருக்குங்க. இந்த இடத்துல ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் பார்த்தோன்னா
அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ரெண்டு மூணு லேயர்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்து ஃபஸ்ட் லேயரில் பிங்க் கலர், நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லோ கலர், ரெண்டுக்கும் இடையில வந்து ஒயிட் கலர், அந்த மாதிரி சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹால் ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா 8x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. மேலேயும் வந்து ஒரே மாதிரியான ஃப்ளோரிங் ஒர்க் தான். அண்ட் சீலிங் டிசைன் பார்த்திங்கன்னா கீழே வந்து நமக்கு எப்படி வந்து ஒரு ரெக்டாங்கிள் டிசைனில் கொடுத்துருந்தாங்களோ அதுலேயே சின்ன வேரியேஷன் கொடுத்து நமக்கு இந்த மாதிரி ஒரு சீலிங் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலில் இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக காம்பாக்டான ஒரு டிவி வால் யூனிட், அதுலேயும் எல்லா திங்ஸும் வச்சுக்கிற மாதிரியான இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேலே இருக்கிற ஒரு பெட்ரூமுங்க, 10x16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த உட்டன் ஃபினிஷிங்லே எம்டிஎஃப்லே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கபோர்டு ஒர்க்ஸுங்க, ட்ரெஸ்ஸிங் யூனிட், தனியாக ஒரு ஸ்டடி ரூம், அதாவது ஸ்டடி டேபிள் மாதிரி ஒரு யூனிட் இருக்குது. ஃபுல்லாக எவ்வளோ திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நமக்கு மேலே லாஃப்ட் ஏரியாவையும் கவர் பண்ணி நமக்கு வந்து ஃபுல் கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த லாக்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பரான டிசைனில் இருக்கும். அண்ட் யூரோப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மாடலாக தான் லீடிங் ப்ராண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஹேண்டில் அந்த கொடுத்துருக்கக்கூடிய ஹேண்டில்ஸ் லாக் எல்லாமே அந்த மாதிரி ஒரு லீடிங் ப்ராண்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் நம்ம இங்கேருந்தே வெளியில் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விண்டோ இருக்குங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு 4x10 அப்படிங்கிற சைஸில் கொஞ்சம் லென்த்தியான சைஸில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ளோரிங் காண்டஸ்கிட் டைல்ஸ் அண்ட் சூப்பரான டிசைனில் பிரிக்ஸ் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி செராமிக் டைல்ஸ்லேயே வந்து பாத்ரூமில் இந்த வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வாஷ்பேஷின் அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா வந்து மெட்ரோ அப்படிங்கிற வித்தியாசமான நிறைய லீடிங் ப்ராண்ட் ஸ்விட்ச் போர்ட்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா கொடுத்துருக்கக்கூடிய டேப் கனெக்ஷன், ஷவர் பேனல்லேருந்து ஒவ்வொரு சானிட்டரி வேர்ஸுக்கும் எந்த லீடிங் ப்ராண்ட் பெஸ்ட்டோ அதை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ் இன்னொரு பெட்ரூம் இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில். இது வந்துட்டு கிங் சைஸ் பெட்ரூமுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்தேன், 16x16 ரொம்ப பெரிய, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹால் சைஸுக்கு இந்த ஒரு பெட்ரூம் மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி சேம் டிசைன், பட் கொஞ்சம் பெரிய சைஸ் ரூம் அப்படிங்கிறதுனால ரொம்ப பெரிய கலர்ஃபுல்லான லைட் செட்டிங்ஸ் வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன் சைடு வாலில் மட்டுமே ரெண்டு விண்டோ, விண்டோஸ்க்கு சென்டரில் ரொம்ப அழகான ஒரு சூப்பரான டிவி வால் யூனிட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமில். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல் கபோர்டு ஒர்க்குங்க, எந்த இடத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸாக இல்லாமல் கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் அட்டாச்ட் பாத்ரூம் பார்த்தோம்னா இது பார்க்குறதுக்கு அப்படி கபோர்டு மாதிரி தான் இருக்கும், பட் சென்டரில் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம், அதுக்கு பக்கத்துலேயே வந்து அட்டாச்டு பாத்ரூம், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் பார்த்திங்க அப்படின்னா 5x10 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக கலர்ஃபுல்லாக லீஃப் டிசைனில் இருக்கக்கூடிய செராமிக் டைல்ஸ் வால் டைல்ஸாகவும் அந்த கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி நமக்கு ஃப்ளோரிங் காண்டஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே லீடிங் ப்ராண்டாக பார்த்து செட் பண்ணிட்டாங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் பார்த்திங்கன்னா 5x10 அப்படிங்கிற சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பேஸ் சேவிங் கான்செப்டில் வந்து நமக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, ஜஸ்ட் நம்ம உள்ளே அப்படியே வந்து தள்ளி விட்டுறலாம், ஸ்பேஸ் வந்துட்டு நமக்கு மிச்சமாகும். தென் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் கபோர்ட் ஒர்க்ஸும் பண்ணியிருக்காங்க. இது க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நமக்கு இது இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்ட் பாத்ரூம் இருக்கிறதே தெரியாது. இஸ் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த லிவிங் ஹால்லேருந்து நம்ம பால்கனிக்கு போகிற மாதிரி இருக்குங்க. இந்த லாக் எல்லாமே பார்த்திங்கன்னா யூரோப் பிராண்டுங்க, இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி வித்தியாசமான கலர்ஸ் அண்ட் டபுள் டோராகவே கொடுத்துருக்காங்க, பெரிய பால்கனி ஏரியா உங்களுக்கு. இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு பால்கனி ஏரியாவே நமக்கு 13x14 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஈவன் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேண்ட் ரெயில்ஸ்க்கு மட்டும் நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதர்வைஸ் இதெல்லாமே டஃபன் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு சின்னது இந்த லேசர் கட் ஒர்க் மாதிரி இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல்லாக நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது இந்த ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ செம்மையான ஒரு பிளான் ஃப்ரண்ட் பால்கனியாக இது வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, இனி ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்காங்க மேலே போகிறதுக்கு. ஸோ பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வீடு அப்படின்னு. இந்த மாதிரி லக்ஸுரி இண்டிபெண்ட் வில்லா தான் வேணும் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் அண்ட் மொபைல் நம்பர்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள்.